இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வெஹிக்கிள் பெர்மிட்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் மற்ற எந்த ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பாரிவாகன் செக் போஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு செக் போஸ்ட் டாட் பாரிவாகன் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா பார்டர் டேக்ஸ் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். செலக்ட் விசிட்டிங் ஸ்டேட் நேம்னு சொல்லி இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேரளாவா, கர்நாடகாவா, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுடைய நேம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு சர்வீஸ் நேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அதர் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணும். அதை என்டர் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு சேசிஸ் நம்பர் ஓனருடைய நேம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். ரெட் கலர் ஸ்டார் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ எந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக போகிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கேரளா செலக்ட் பண்ணுறதால அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகுது. எந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக நீங்கள் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வழியாக என்ன செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட்டுடைய நேம் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ரம் ஸ்டேட் தமிழ்நாடுலேருந்து போகிறதால அது ஷோ ஆகுது. இஷ்யூங் அத்தாரிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட டைப் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்கள் வெஹிக்கிள் நம்பர் வச்சு வெஹிக்கிள் கேட்டகரி அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா டிரைவருடைய நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். டிரைவர் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிங்க. உங்களோட லைசன்ஸ்க்கு என்ன டேட் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கோ அந்த வேலிடிட்டி டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட லைசன்ஸ்லேயே வேலிடிட்டி டேட் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் குட்ஸ் வந்து செலக்ட் நேம் ஆஃப் குட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து டிப்பர் பாடி என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது வந்து நோ கொடுத்துங்க. இல்லை நாட் அப்ளிகபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பெர்மிட் டைப் வந்து அதுவே உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே செலக்ட் பெர்மிட் டைப்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நேர ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து கான்ட்ராக்ட் கேரியேஜ் பெர்மிட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பர்மிட்டுடைய கேட்டகரி கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். மோட்டர் கேப் பெர்மிட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெர்மிட் இருக்கும். இவி பெர்மிட் தான் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பெர்மிட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. அடுத்ததாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ரூட் எந்த ரூட்டால் போகிறீங்களோ அந்த ரூட் வந்து நேம் என்டர் பண்ணிக்கிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அடுத்ததாக சர்வீஸ் டைப் கேட்டிருப்பாங்க, ஆர்டினரி சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. சேல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பெர்மிட் கண்ட வேலிடிட்டி டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஃபிட்னஸ் வேலிடிட்டி, இன்சூரன்ஸ் வேலிடிட்டி, டேக்ஸ் வேலிடிட்டி இது எல்லாமே கரண்ட்டில் இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருந்தனா உங்களுக்கு வந்து பெர்மிட் வராது, எரர் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி டேட் கொடுத்துருப்பாங்க, அது என்ன டேட்டோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஆத்தரைசேஷன் வேலிடிட்டி டேட், க்ரீன் டேக்ஸ் பே பண்ணதுக்கான எந்த டேட் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, செஸ் பே டேட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபியூல் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். வெஹிக்கிள் டைப்
நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் ஃப்ரம் டேட் டூ டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா பாட்டம்லேயே வந்து உங்களுக்கு டேக்ஸ் மோட் இருக்கும். அதில் வீக்லி மந்த்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பர்மிட் வந்து வீக்லிக்கு வேணுமா இல்லை மந்த்லிக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் வீக்லி செலக்ட் பண்ணுறேன். வீக்லி செலக்ட் பண்ண பிறகு வேலிட் டேட் வந்து ஃப்ரம் டேட் டூ டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஏழு நாட்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அது எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் டேக்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லா டிட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி இஷ்யூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எம்வி டேக்ஸ் எவ்வளோ, பெர்மிட் டேக்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 595 இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் டிஃபர் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பே டேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓனருடைய நேம், சேசி நம்பர் எல்லாமே இருக்கும். அதில் அமௌண்ட் இருக்கும். கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை யூஸ் பண்ணிவிடலாம், பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பெர்மிட்டை நீங்கள் வந்து பிரிண்ட்னு சொல்லி இஷ்யூ ஆகும். அதை யூஸ் பண்ணி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட வெஹிக்கிளுக்கு நீங்கள் பர்மிட் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கன்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.